இன்று தேதி 17/2/2014. புதுமை புத்தனின் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் என்ற நீண்ட கதையின் மூன்றாவது பகுதி. முன்கதை சுருக்கம், கடவுள் வந்து கைலாயத்திலிருந்து பூலோகம் நாடி வருகிறார், கந்தசாமி பிள்ளையை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம். தற்செயலாக முன்னாலேயே ரெண்டு பேரும் யார் என்று தெரிந்து கொள்ளாமே சந்தித்து காஃபி சாப்பிட்டு விட்டு ரிக்ஷாக்காரனிடம் கடவுள் ஆசி வாங்கி கொண்டு வந்த பிறகு வீடு அடையும் போது தான் இன்ட்ரொடக்ஷன் ஓவர். ஓஹோ, நம்ம தற்செயலாக எல்லாம் இதெல்லாம் கடவுள் செய்யல, தெய்வ சங்கல்பம்னு சொல்லிக்கிறார் கந்தசாமி பிள்ளை. அந்த சமயம் பார்த்து வீட்டுக்கிட்ட வந்தபோது ஒரு லாந்தர் விளக்குக்கிட்ட வந்து சேரும் போது தான், வேறாவது வீட்டை என்டர் பண்ணுறதுக்கு முன்னால் தான், கடவுளுக்கு திடீரென்று அறிமுகம் பண்ணி கொள்ள வேண்டும் என்பது தெரிஞ்சவுடன் கூட வந்த மனிதர், காஃபி கடையில் 100 ரூபா நோட்டு கொடுத்தவர், ரிக்ஷாக்காரங்கிட்ட ஆசி வாங்கியவர், விடமலி கண்டர் போலும் வேள்வியை அழிப்பர் போலும் கடவுணல் விடையர் போலும் காலனை காய்வர் போலும் படமலி எறவர் போலும் பாய்ப்புலி தோழர் போலும் இடர்களை தருவர் போலும் இன்னம்பர் ஈசனாரே தேவாரம் திருநாமக்கரசர் அப்பர் பெருமான். தேவன் வந்து இன்னம்பூர் எழுத்தறிவிநாதர் நினைக்கிறோமோ அவரே தான் இவரும் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். ஏனென்றால் நம்மளுடைய புதுமைப்பித்தனுடைய லாங்குவேஜில் புலித்தோளாடையும் எதிரில் கழவனார் நிற்கவில்லை, புலித்தோளாடையும் சடாமுடியும் மானும் மழுவும் பெரியுமாக கடவுள் காட்சியளித்தார், கண்ணிலே மகிழ்ச்சி, இந்த மகிழ்ச்சி வெறி துள்ளியது, உதட்டிலே புன்சிரிப்பு, பக்தா என்றார். கந்தசாமி பிள்ளை சாதாரண ஆளாக சித்த வைத்திய தீபிகையினுடைய ஆசிரியர், ஓய் கடவுளே, இந்த பிடி வரத்தை பிடி வரத்தை என்று வித்தையெல்லாம் என்னிடம் வேண்டாம், செல்லாது, நீர் மாட்டுக்கு வரத்தை கொடுத்து விட்டு உன் பாட்டுக்கு போய் விடுவீர், இன்னொரு தெய்வம் வரும் தலையை கொடு என்று கேட்கும். வாமனாவதாரத்தை கேள்வி பண்ணுறாருங்க. அதனால் அந்த மாதிரி நான் ஏமாந்த சோனகிரி இல்லை, என்னோடய அதிதியாக இருக்குன்னா நீங்கள் மனுஷ அத்துக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும். எங்களுடைய மனுஷா நாங்கள்லாம் எல்லைகள் வகுத்திருக்கிறோம், அதுக்கு உள்ளதான் இருக்கணும், நீ எல்லாம் போக முடியாது. ஓ, திஸ் ஆல்சோமே ஃபேட் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் பின்னாலே போகிறார். அவருக்கு ஒரு கேள்வி, இப்போது கடவுள் மூலமாக ஒரு கேள்வி கேட்குறாரு பூமிபுத்தன், இந்த இதுவரையில் பூலோகத்தில் வரம் வாங்கி உருப்பட்ட மனுஷன் யார் என்ற கேள்விக்கு பதிலே கிடையாது. வரம் வாங்கினதெல்லாம் யார், ராவணன் வாங்கினான், பத்ததிலையும் போச்சு, ஹிரண்யகசிபு வாங்கினான், தூணும் உடைந்தது அவனும் இறந்தான், அப்படி சொல்லிகிட்டே போனால் மாரிச்சன் தாடகை வரம் வாங்கினா வந்த வந்த நமக்கு உள்ளது பொருள்னு இல்லாமல் இந்த வரங்கிறன்லாம் கேட்டு வாங்கினா பெரிய வம்பு பொருள் இருக்கு இவருக்கு. கந்தசாமி பிள்ளைக்கு இப்போ இந்த மனுஷனை வச்சுட்டு இப்போ பிரச்சனையாக இருக்குது. இப்போ உமக்கு என்ன பேர் சொல்லலாம், பரமசிவம், அம்மையப்ப பிள்ளை, அம்மையப்ப பிள்ளைனு வச்சுக்கோ, பரமசிவம் வேண்டாங்கிற கடவுள், அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இந்த பரமசிவம்னு வச்சுட்டாக்க பிரச்சனைகள் வரலாம், நான் பழைய பரமசிவன், இல்லை பரமசிவன் தான் வைக்க, சாரி ஐ எம் சாரி ஐ மிஸ்டேக், அமைய பிள்ளையில வேண்டாம், பரமசிவன் தான் வழியும், நான் பழைய பரமசிவம் அப்படிங்கிறார். அப்பா என்று உறவு முறையை கூப்பிடலாமா? இப்போது நீங்களே பாருங்கள், நமக்குள்ள கொஞ்ச நாள் பழகின அப்புறம் சுற்றமும் உறவு முறை கொண்டாடும் நாலாம் பழகின அப்புறம் அண்ணாங்க ஒருத்தர் அப்பான்னு கூப்பிடுறாங்க,
நான் இங்கிலாந்து கூட எங்கேயாவது வெளியில் போயிருக்கேன் சார், ஒரு டாக்டர் நர்ஸ் இல்லை ஒரு லைப்ரரியன். ஓஹோ ஹலோ டேட், ஹவ் ஆர் திங்ஸ் மங்க. அதனால் இது வந்து உடனே உடனே தமிழ்நாட்டு மரபு இல்லை, தமிழ்நாட்டு டெபிசிட் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. சுற்றமாக இருந்தாலும் உறவு முறை கூப்பிடுவது ஒரு வழக்கம் உண்டு. அப்பெல்லாம் வேணால் பெரியப்பான்னு வச்சுக்கோன்னு நிறைய பேர் சொத்துக்கு ஆபத்து பாரு அப்படின்னு அப்படின்னே சொத்து வச்சிருக்கீர்னு கேட்குறார் கந்தசாமி பிள்ளை. கடவுள் சொல்கிறார், அப்போ இந்த பிரபஞ்சமே என் சொத்து தான். சரி, நமக்கெல்லாம் அத்தனை பேரா சிலாம் கிடையாது, டோன்ட் ஒரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனால் கீழ்த்தட்டு நடுத்தர மக்கள் வீடு திருவல்லிக்கணியில் ஒன்று கொடுத்தனும். இருட்டு மங்கலான இருட்டு, ஒரு தகர விளக்கு அந்த மாதிரி ஒரு சின்ன அறை. அங்கு ஒரு காட்சி. இப்போ சில விஷயங்கள் வந்து இலக்கிய இலக்கிய போக்கில் பார்க்கலாம். ஒரு குழந்தை, அதற்கு 4 வயசு இருக்கும், மனசிலே இன்பம் பாய்ச்சும் அழகு, கண்ணிலே எப்போது பார்த்தாலும் காரணமற்ற சந்தோஷம். இது குழந்தையா தெய்வமா? நீங்கள் குழந்தைகளை போய் பாருங்கள், சின்ன குழந்தைகள் ஒரு காரணம் இல்லாமல் எப்போ போகிறதுக்குத்தான் சந்தோஷமாக இருக்கும், சிரிக்கும், அழகாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு இலக்கியத்தில் வந்து புரிசாக ஒரு 4 பக்கம் எழுதாமல் நான் 2 வரியில் 4 வார்த்தைகளை சொல்லிட்டார். கடவுளும் குழந்தையும் ரொம்ப ஃப்ரெண்டாகிடுறா, அவள் மடியில் ஏறி விளையாடுறா, அதுக்கப்புறம் 2 பேரும் வட்டு விளையாட்டு விளையாடுறா, கறித்துண்டை வச்சு விளையாடும்போது கடவுள் தோத்து போட்டார். குழந்தை வந்து தோத்துப்பேட்டியே தோத்துப்பேட்டிங்கிறது, தாத்தா தோத்துப்பேட்டிய. இங்கே கூட இலக்கிய கர்த்தா இலக்கிய சிற்பி புதுமை புத்தன் ரொம்ப அழகாக ஒரு கருத்து கொண்டு ஒரு தத்துவமே கொண்டு வர்றாருங்க. நான் ஏன் தோத்து போனேன்? தர்க்கம், வேதாந்தம் நம்ம பாருங்க, பக்கமக்கமாக எழுதுவா ஒரே சமாச்சாரத்தை. பலவிதமாக தர்க்கங்கள் நடக்கும், வாதங்கள். அந்த மாதிரி நான் ஏன் தோத்து போனேன், எப்படி தோத்து போனேன்னு கேட்குறாரு. நீ தான் கறி கோட்டை மிதிச்சுட்டிய, என்ன பாப்பா நீ முன்னால் சொல்லியிருக்கக்கூடாதா அப்படிங்கிறார். ஆட்டம் தெரியாமல் விளையாட்டுக்கு வர்றாமா? இப்போ பாருங்க, எத்தனை பேர் திருவள்ளுவருக்கு திருக்குறளுக்கு ஒரே எழுதுறா, போறா போறாங்க எல்லாருமே எழுதுறாக்கோ. அதுவும் அவர் திருக்குறள் திருவள்ளுவர் என்ன சொன்னாருங்கிறத பற்றி கவலையே கிடையாது. நான் பேர்லாம் சொல்லலை, குப்பனுரை சுப்பனுரை எல்லாம் வந்துட்டுருக்கு. ஒரு 10-15 குறைஞ்சது ஒரு 40-50 உரை இன்னி அளவுகளை புதுசு புதுசாக வந்துட்டுருக்கு. அந்த மாதிரி ஆட்டம் தெரியாமல் நீ விளையாட்டு வரலாமா கேட்குறது, ஆட்டம் தெரியாமல் நம்ம வந்து இலக்கியம் எழுதலாமா, சமயம் எழுதலாமா, தர்க்கம் செய்யலாமா, இதெல்லாம் உங்களுக்கு கேட்குற கேள்வி, நான் பதில் சொல்லலை வம்பு. அதுக்கப்புறம் நான் பக்கத்துலேருந்து ஸ்கிரிப்டை பார்க்குறேன். குழந்தை வந்து தாத்தாவோட கழுத்தில் வந்து கண்ணங்கரையர்னு ஒரு இந்த ஒரு திருநீலகண்டனுடைய இந்த ஆலகால விஷம் முழுங்கிய கழுத்தெல்லாம் தொட்டு பார்க்குறது. இதெல்லாம் ஆன பிறகு அங்கேருந்து ஸ்ரீமதி கந்தசாமி பிள்ளை உடம்பும் இடுப்புமாக இருட்டிலிருந்து வெளிப்பட்டார். நான் பார்த்துருக்கேன் அந்த 50s வீட்டுக்குள்ளே குழாய் கனெக்ஷன் அதிகமாக இருக்காது, பப்ளிக் ஃபவுண்டனில் போய் தண்ணி பிடிச்சிட்டு வருவார். குழாயடி இலக்கியமே வகுக்கலாம், அதை பற்றி ஒரு நாள் நான் சொல்கிறேன். நான் குழாயடியினுடைய குழாயடி வந்து ஒரு பொது மேடை, அங்கே வந்து பெண்கள் அலர் பூசுவார்கள், ஊர் வம்பு பேசுவார்கள், இளவட்டங்கள் சுற்றும், எத்தனையோ இருக்குது. தண்ணி பிடிக்கிறது ஒரு சைடு ஆக்டிவிட்டி, இட் இஸ் அ சோஷியல் கிளப். எனிவே அங்கேருந்து வந்து வந்தோடனே இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறார். இவங்க தான் கைலாசபுரத்து பெரியப்பா, கரிசேவங்குளத்து பொண்ணை இவங்க, ஒன்று விட்டு அண்ணாச்சி மகன் எனக்கு புரியல கொடுத்துருக்கு என்றார் கந்தசாமி பிள்ளை.
அவன் ஏதோ ஒரு உறவு சொல்லணும்னு சொல்லிவிட்டார். அவன் உடனே அந்த ஓஹோ என்னமோ தேசாந்திரியாக போயிட்டுறா சொல்லுவாக, அந்த மாமாவா, வாங்க மாமா என்று சேவிக்கிறேன் என்று சொல்லி குடத்தை இறக்கி வைத்துவிட்டு விழுந்து நமஸ்கரித்தாள். காலிலிருந்த பழங்காலத்து பாம்படம் கன்னத்தில் இழிப்பட்டது. பற்றும் பத்தும் பெருக்கமாக சுகமாக வாழ வேண்டும் என்று ஆசீர்வதித்தார் கடவுள். இப்போது வயதானவர்களுக்கு இளைய சமுதாயம் காலில் விழுந்து நமஸ்கரிப்பது ஒரு நல்ல தமிழ் மரபு. பதிவங்க இடம் வந்து உடனே நமஸ்காரம் பண்ணி, நீங்கள் வட இந்தியாவில் இன்னி கூட பாய்க்கு பார்த்தா கூட பாதத்தை உடனே வந்து தொழுவாங்க. அப்படி முன்பின் தெரியாதவராக இருந்தா கூட அது ஒரு பண்பு. இல்லை இல்லை, தமிழக பண்பு நீங்கள் இங்கே ஏகாதிபத்தியம் பண்ணிட்டு போகிறீங்களேன்னு தான் சொன்னேன்னா, நார்த் இந்தியாவில் வந்து நம்மளை விட காமன் ஜாஸ்தி இது. அப்போ வந்து ஒரு நுணுக்கமாக ஒரு பாயிண்ட் சொல்கிறார். காந்திமதி அம்மையார், காந்திமதினு சொன்னோடனே திருநெல்வேலிக்காரன் தெரிஞ்சு போச்சு. என்றும் அனுபவித்திராத உள்ள நிறைவு ஏற்பட்டது, மனம் குளிர்ந்தது, கண்ணும் நிறைந்தது. அவர் புரிஞ்சுட்டா, ஹீஸ் நாட் அன் ஆர்டினரி பர்சன். கைலாசபுரத்து பெரியப்பா, ஹீஸ் நாட் கைலாசபுரத்து பெரியப்பா, இவர் கைலாசநாதன் அப்படிங்கிறது ஏதோ அவளுக்கு ஒரு ஒரு வேக் தாட் ஒரு உள்ளுக்குள்ளே இருக்குது. ஆகவே காந்திமதி அம்மையார் அனுபவித்திராத பெற்ற உள்ள நிறைவு, குளிர்ந்த மனம், நனைந்த கண். அன்றுடன் இன்றைய பகுதியை முடித்துக் கொள்கிறேன். அடுத்து பாகம் நாளை பார்க்கலாம்.